எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, லக்னம் துலாமாக ராசி துலாமாக இருந்தாலும் சரி, அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தி வரும்படியான பலன்கள். காரணம், சனி பகவான் எப்போதும் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் எங்கு இருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே தான் மனதில் செயல்படுவார். அதாவது மனதளவிலே உங்களுடைய விஷயங்களை இயக்கக்கூடியவராக இருப்பார். துலாம் ராசிக்கு பெரும்பாலும் சனி பகவான் நற்பலன்களையே தருவார். காரணம், உங்களுடைய ராசியில்தான் சனி பகவான் உச்ச பலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஆகையினால் உச்ச வீட்டிற்கு உச்ச பலன்களை, அதாவது நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அமையும். உங்களுடைய தசாபுக்திகள் அருமையாக அமைந்திருந்து உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சனி பகவான் நீச்சப்படாமலோ அல்லது பகை பெறாமலோ இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஐந்தாம் இடத்திலே 2024 முழுக்க சனி பகவான் இருக்கப் போகிறார். இந்த ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் சதய சனியாகவும், அதன் பின்பு குருவினுடைய நட்சத்திரத்திலும் மீண்டும் வக்கரகதியிலே சதய சனியாகவும் மாறி மாறி இருப்பார். ஆகையினாலே ராகுவின் சாரத்திலும் குருவினுடைய சாரத்திலும் இருந்து அற்புதங்களை செய்வார். இப்போது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அற்புத நற்பலன்களையே உங்களுக்கு தருவார். இந்த ஐந்தாம் இடத்திற்கான பலன்கள் அற்புதமாக இருக்கும். பூர்வ ஜென்மங்களிலே புண்ணியங்கள் இருந்தால் உங்களை அடக்கி ஆள்வதற்கு ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அடக்கி ஆள்வதற்கு ஆள் இல்லை என்றால் என்ன? உங்களுடைய வெற்றிகளை தடுப்பதற்கு யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எந்த விதமான எதிரியாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அற்புதமான கிரக நிலை இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான். ஐந்தாம் இடத்து சனி பகவான், அதாவது உங்களுடைய அமைப்பு துலாம் ராசியினுடைய அமைப்பை போன்ற மேலும் ஒரு நட்சத்திர அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியில இருக்கிறார். அங்கு மூல திரிகோணம் பெற்றிருக்கிறார். சரி, இப்போது என்ன, காமம் காத்திருக்க கஷ்டங்கள் விட்டோடும். இந்த 11 இடம் என்பது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதமாய் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இந்த 11 இடத்திற்கான பார்வை பலம், சனியினுடைய பார்வை பலம், அதனுடைய தீட்சண்யம், அதனுடைய ஆற்றல் என்பது இருக்கும். ஆகையினால் சனி பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்பதை, அல்லது என்ன உணர்த்துவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாம் இடத்தின் மூலமாக நல்ல காதல் அமையும். அந்த காதலை பொத்தி காத்து நீங்கள் அற்புதமாய் நல்ல ஒரு உறவு முறையோடு அதை கடத்தி கொண்டு வர வேண்டும். அதில் ஏதேனும் அந்த காதலுக்குள்ளாக ஏதேனும் சபலங்கள் தென்படும் போது அங்கு சிக்கலை தந்துவிடக்கூடிய அந்த சிக்கல் உங்களுடைய பிரச்சனையை பெரிதாக்கக்கூடிய அமைப்பை தரும். காரணம், 7 பார்வையாக சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார். லாபம் என்பது என்ன? எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 12 கட்டங்களிலும் எங்கிருந்தாலும் அந்தந்த வேலைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு லாபத்தை, அனுகூலத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய நிலை. இப்போது உங்களுடைய மூத்தவர்களோடு எந்த விதமான முரண்பட்ட நிலையிலும் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் அது பேராசைகளாக கூட இருக்கலாம். மனிதனுக்கு பேராசை என்பது இருக்கும், தவறில்லை. ஆனால் அதை அடைந்து விடுவதற்கான கால நேரமாக 2024 இருக்காது. எப்படி ஒரு பறவை முட்டை வைத்தால் சற்று அதன் மேலே அமர்ந்திருக்கும் போது சில காலம் கழித்து, சில நாட்கள் கழித்து குஞ்சு பொறிக்கிறதோ, அதுபோன்று உங்களுடைய ஆசைகளின் மீது அமர்ந்திருந்தால் இந்த 2024 கடந்த பின்பு நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக, பிரச்சனை இல்லாமல் அந்த டிசையர்ஸ், உங்களுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதைத்தான் சனி பகவான் சொல்கின்றார். அப்படி அல்லாமல் இப்போதே உடனடியாக செய்ய வேண்டும் என்றால் சனி பகவான் உடனடியாக உங்களுக்கு இஷ்டப்படி இச்சையை தீர்த்து வைப்பதற்கு ஆள் இல்லை. ஆகையினால் காமம் காத்திருந்தால், காமம் என்றால் ஆண் பெண் விஷயம் மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அதன் மூலமாக தன லாபத்தை, வீடை வாங்கியாச்சு, பத்திரம் பண்ணியாச்சு, வாடகை விட்டு பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டாச்சு என்று இருக்குமா? இருக்காது. வீடு வாங்குவதற்கான பாக்கியம் இருக்கும், அது நீங்கள் வாங்க முடியும். ஆனால் அதை வாடகை விட்டு அதிலிருந்து ஒரு தன லாபத்தை பெற்றோ உங்களுடைய சேமிப்பை உயர்த்த முடியாது.
இதைத்தான் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சம சனி தருகிறார். பஞ்சம சனி உங்களுக்கு பாக்கியத்தை, சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், மிகப்பெரிய லக்ஸரி வாகனங்களை வாங்கினாலும் கூட அதில் பயணப்படும் போது ஏதேனும் முதுகு வலி, முதுகு தண்டு வலி அல்லது ஏதேனும் கால் வீங்குதல் போன்ற விஷயத்தை தருவார். ஆகையினாலே அதை என்ஜாய்மெண்ட், அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களிலே சில சிக்கலை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இந்த சிக்கல் என்று நீங்கள் நினைத்தால் அது வருங்கால ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியம் என்பது உடல் அளவில் மட்டுமல்ல, உள்ளத்தளவிலும் உங்களுடைய பணபலத்திலும் கூட. இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நட்புகளோடு முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உறவுகள், ஆணாக இருக்கிறீர்கள் என்றாலும் பெண்ணாக இருக்கிறீர்கள் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பணியிடத்திலே உங்களுக்கு உதவியாக இருப்பவர்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அல்லது எதிரியாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் அல்லது நினைப்பீர்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாக வந்து சேரும். காரணம் என்னவென்றால், துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு ஏழாம் இடமாக அமையக்கூடியது செவ்வாயினுடைய வீடு. அந்த ஏழாம் இடத்திற்கு அந்த செவ்வாயினுடைய வீடான மேஷராசிக்கு எட்டாம் இடமாக வருவது உங்களுடைய இரண்டாம் இடம். இப்போது இரண்டையுமே சனி பார்க்கிறார், இரண்டையும் சனி பார்க்கிறார். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும், மன நலத்தின் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும். எந்த விதமான வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு அதிகமான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இது வருங்காலத்திற்கு நல்லதற்காகவே அமையும், சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் ஒன்று. ஆனால் ஐந்தாம் இடத்திற்கான பலன்களை அற்புதமாக தருவார். காதல் அமைய வேண்டுமென்றால் ஒரு தெய்வீக காதல் அமையும். அந்த காதலின் மூலமாக வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை என்பது அமையும். நிச்சயம் இது நடக்கும். அதேபோல் மாணவர்களாக இருந்தால் எந்த அளவிற்கு அதிகாலையிலே எழுந்து பக்தியோடு படிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து தருவார். இப்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்ல காரியம், உதவி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்ம காரியங்கள் தேவையானவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது உங்களுடைய புண்ணிய கணக்கிலே பல மடங்காக இதை எழுதி வைப்பார். பாவ புண்ணிய வங்கியிலே பல மடங்கு புண்ணியத்திற்கு வட்டியும் பாவத்திற்கான பிரச்சனையும் தருவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகினாலே எதிலும் தேவையானவர்களுக்கு உதவி செய்வது, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, எல் கலந்த அன்னத்தை எல்லோதரை செய்து வழங்கி நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் தருவது, முடிந்தால் சனீஸ்வரன் ஆலயங்களுக்கு சென்று வருவது, பல ஊர்களில் இருக்கிறது, குச்சனூரிலும் இருக்கிறது, தேனி குச்சனூர் அங்கும் இருக்கிறது, இல்லை என்றால் திருநள்ளாறு முடிந்தால் சென்று வரலாம். இங்கெல்லாம் செல்ல முடியவில்லை என்றால் உங்களுக்கு மிக அருகிலே, உங்கள் வீட்டிற்கு மிக அருகிலே இருக்க சிவாலயங்களுக்கு சென்று அங்கு சிவனை தரிசிப்பதும் சிறப்பான அம்சமாக உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய அருளையும் ஆற்றலையும் மேலும் கூட்டித்தரும். அதோடு கூட வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேளையிலே ஆறு நெய்தீபம் ஏற்றி லக்ஷ்மிக்கான வழிபாடு செய்வதென்பதும் ஒரு இனிப்பை நிவேதனமாக வைத்து நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் பிரசாதமாக அதை தருவதென்பது உங்களுக்கு அற்புதங்களை நிறைத்து தரும். எனது அன்பு நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.